மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பங்குச்சந்தை நிலவரம் பார்க்கலாம். நிஃப்டியை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எல்லாமே வந்து புல்லிஷாக இருக்குது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 2-3 மாதத்துக்கு வந்து ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட்டாக பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ பாசிட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிஃப்டியை பொறுத்த மட்டும் 23,000 அது ரீச் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நெகட்டிவில் 24, 25 அதெல்லாம் பாசிபிள் இருக்குது இந்த இயர் எண்டுக்குள்ளே. ஸோ பேங்க் நிஃப்டி 50,000 மேலே கடந்து போயிடும். ஸோ இதுதான் வந்து மார்க்கெட்டோட வியூவாக இருக்குது இப்போதைக்கு. இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வந்து ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட் கூட பண்ணலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டாப் லாஸ் வந்து 20,000, 20,500, 21,000 கீழே ஒன் டே கேண்டில் க்ளோஸ் வைக்காத வரைக்கும் அது வந்து மார்க்கெட் புல்லிஷாக தான் இருக்கும் நிஃப்டி. ஸோ கீழே வந்து ஒரு 1,000 பாயிண்ட், 1,500 பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸ். பட் மேலே வந்து உங்கள் 2,000, 3,000 பாயிண்ட் டார்கெட் இருக்குது. ஸ்டாப் லாஸ் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ண முடியாது இப்போ இருக்க சூழ்நிலையில், ஏன்னா மார்க்கெட் ரொம்ப பீக்கில் இருக்கனால. ஸோ புல்லிஷாக இருக்குது, ஆனால் 21,000 கீழே ஒன் டே கேண்டில் க்ளோஸ் வச்சுதான் வெளியில் வந்துடுறது நல்லது. ஸோ புல்லிஷாக இருக்கும் 80 to 90% வாய்ப்பு இருக்குது இந்த மாதம். இந்த வருஷம் ஃபுல்லாக வந்து மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது. குறிப்பாக அடுத்த ஒரு ரெண்டு மாதங்களுக்கு மார்க்கெட் கீழே விழாது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். வீக்லி எக்ஸ்பீரியன்ஸ் நம்ப முடியாது, ஓகேங்களா? ஸோ இருந்தாலுமே பேரிஷ் வியூக்கு வந்து போனீங்கன்னா லாஸ் தான் வரும். புல்லிஷ் வியூவில் இருக்கிறது நல்லது. தொடர்ந்து நான் நிறைய பேருக்கு கேட்பாங்க, ஸோ நீ கோல்டு எப்படி சார் இருக்கும், கோல்டு வாங்கலாமா, நீ கோல்டு சொன்னதெல்லாம் நடந்திருக்கு கரெக்டாக மலை முரசில் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி என் கிளைண்ட்டை கேட்பாங்க. ஸோ நான் சொன்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னால், கோல்டு இப்போது லைஃப் டைம் ஹையில் இருந்தாலும் இன்னுமே அதுக்கு வந்து டார்கெட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்குது. ஸோ அடுத்த ஒரு 4-5 வருஷத்துக்குள்ளே கோல்டு நல்ல ரேட்டு போகும். ஆனால் இந்த ஒரு 1 இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைட் மூவ்மெண்ட், அப்சைட் மூவ்மெண்ட். ஏன்னா கோல்டு வந்து ஸ்டெடி மூவ்மெண்ட் தான் இருக்கும். ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-12% ஓவரால் ரிட்டர்ன் பெர் மந்த் அப்படி தான். அது பெரிய இயர் அப்படி தான் அதில் கிடைக்கிது. ஸோ அதனால் வந்து ஒரு 4-5 மாதம் ஏறாமல் இருந்தாலும் சடனாக வந்து அந்த 5 மாதம் சேர்த்து வச்சு அதில் வந்து ஒரு அப்சைட் கிடச்சிரும். அந்த மாதிரி தான் இப்போதைக்கு நல்லா லைஃப் டைம் ஹையில் போயிட்டு இருக்கு. கோல்டு வந்து ஒரு சேஃப் பிளே. நிஃப்டியில் நான் என்கிட்ட ஒரு 100 ரூபா இருக்குன்னா 70 ரூபா நிஃப்டியிலன்னா 30 ரூபா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஒரு கரெக்டான ஒரு போர்ட்ஃபோலியோ மெயின்டைன் பண்ணுறதா இருக்கு. நன்றி, வணக்கம்.